அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இஸ்ரோவேல் பயணத்தில் எங்களோடு கூட ஏறக்குரிய ஐம்பது பேர் வந்தார் ஓடிக்கொண்டே தான் இருந்தோம் இங்கேருந்து துபாய்க்கு போகணும் துபாயில் இறங்கி எல்லாத்தும் பார்க்க நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் தான் அடுத்த பிளேனில் ஏறி பறக்கணும் ஜோர்தான் தேசம் போகணும் ஒரு இரவு தான் அங்கே தங்கணும் அங்கே ஒவ்வொரு தரையும் கேடு சொல்லுவார் காலை அஞ்சரை மணிக்கு எழுந்துடணும் நாலரை மணிக்கு எழுந்துடணும் மட மட பண்ண பெட்டி கிட்டியே கட்டி ரெடியாகி ஆறு மணிக்கெல்லாம் பஸ்ஸில் வந்து உட்காரணும் இந்த பஸ் அப்படியே ஜோடான் தேசம் மோசை ஏறின மலை அதெல்லாம் பார்த்து எவ்வளோ டயர்டாகிறது கால் வலிக்குது கொஞ்சம் நின்று உட்காந்துருவோம் போல இருக்குது இல்லை 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 ஓடணும் அடுத்த நாள் இஸ்ரோ தேசத்துக்கு வந்தோம் கலையிலையா கடலை பிரயாணம் செய்தோம் ஒரே ஒரு நாள் தான் அந்த இடத்துல தங்க முடிந்தது ஒவ்வொரு காலை எழும்புனோன்னும் மட மட மடம் பெட்டி அடுக்கணும் வேக்கப் கால் கொடுப்பாங்க காலையிலே அலாரம் அடிக்கும் எங்கள் ஃபோனில் உடனே பேக் பண்ணி பஸ்ஸில் ஏறணும் ஓடணும் இஸ்ரேல் தேசத்தை விட்டு எயித்து தேசத்து போகணும் அங்கேயும் இப்படியே ஒரே ஓட்டம் தான் சீனாய் பாலை பாலை பண்ண வழியாக ஏறக்குறைய பன்னிரெண்டு மணி நேரம் இங்கே பஸ் ஓடினது ஓட்டமும் நடைமாயி நாங்கள் ஓட வேண்டியது இருந்தது கடந்து ஓடுகிறவன் அதைத்தான் ஆபகு தீர்க்கரசி சொல்லுகிறான் நம்முடைய வாழ்க்கையே வேகமாய் ஓடுகிற ஒரு ஓட்டம்தான் பின்னான வீளை மறந்து முன்னான வீளை நாடி கிறிஸ்துக்கள் தேவன் அழைத்த அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன் ஓடுகிறேன் என்று பிழைப்பியர் மூன்று பதிமூன்று பதினான்கிலே சொல்லுகிறான் அவ்வப்போது ஒரு தீர்மானம் நான் நின்று விடக்கூடாது நான் சோர்ந்து விடக்கூடாது இந்த ஓட்டத்தை நான் வெற்றியோடு ஓடி முடிக்கணும் ஹாலில்